விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் பணத்தை ஈர்ப்பது எப்படி என்பதை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டே வருகிறேன். அந்த அடிப்படையில் நாளை குபேர கிரிவலம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் வரக்கூடிய விஷயம் திருவண்ணாமலையில் சிறப்பாக பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஜோதிட மாமேதையாக இருந்த பிஎஸ்பி என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு எனக்கு இது தெரிந்தது. அதிலிருந்து நானும் எனக்கு தெரிந்தவர்களும் இந்த குபேர கிரிவலத்தை மேற்கொள்வதன் மூலமாக நிறைய பலன்கள் பெற முடிந்தது என்ற விஷயத்தை இந்த நாளில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குபேர கிரிவலம் என்பது நாளை 16/11/2017 மாலை 4 மணியிலிருந்து 17/11/2017 மாலை 4 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் குபேர காலம். இதில் நாளை மாலைதான் சிறப்பான காலம். ஏனென்று சொன்னால் வியாழக்கிழமை என்பது குபேரனுக்குரிய நாள். அந்த நாளில் பயன்படுத்துவதுதான் சிறப்பான விஷயம் என்பதால் குபேர கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் நாளை மாலை 4 மணியிலிருந்து நாளை இரவிற்குள் குபேர கிரிவலத்தை முடிப்பது சிறப்பு. அதுவும் 4 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள் அந்த குபேர கிரிவலத்தை சென்று சிறப்பாக வழிபட்டு வாருங்கள். அதில் குபேர லிங்கம் என்ற இடத்திலிருந்து நம்முடைய சுற்றை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்து முடிக்கும் இடமும் குபேரலிங்கமாக இருக்க வேண்டும். குபேரலிங்கத்திலிருந்து ஆரம்பித்து அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள் சென்று அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டுவிட்டு மீண்டும் அந்த கிரிவலத்தை வருவதன் மூலமாக குபேர லிங்கத்தை வந்து அடைவது ஒரு சுற்றாக முடிக்கும் பொழுது அது குபேர கிரிவலமாக அமையும். அந்த நேரத்தில் யாருடனும் யாரும் எதுவும் பேசாதீர்கள். நான் சொல்லும் மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அந்த கிரிவலம் வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தும். ஓம் நமோ நமச்சிவாய சர்வ குபேரா வசி 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 ஓம். 3 முறை வசிங்கிறது வரணும். ஓம் நமோ நமச்சிவாய சர்வ குபேரா வசி 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 ஓம். இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் மனசுக்குள்ளே வாங்க. உங்களுடைய பண தேவைகளோ பொருளாதாரத்தில் வெற்றியடைய வேண்டியதை முதலில் சங்கல்பமாக செய்து கொண்டு இந்த மந்திரத்தை மனதிற்கு சொல்லிக்கொண்டு கிரிவலமாக வாருங்கள். வரும்பொழுது யாரிடமும் எந்த பேச்சும் பேசாமல் நீங்கள் வருவது சிறப்பான விஷயம். இதே இது கிரிவலமாக என்னால் திருவண்ணாமலைக்கு செல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம்னா, நாளை மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள் அந்த குபேர காலத்தில் நம்முடைய தவம் கற்றவர்கள் அனைவருக்கும் தெரியும், துரியம் என்பது உச்சந்தலையிலிருந்து வளச்சுழலாக சுற்றி வருவதற்கு பேர் துரியம் பேர். அந்த மாதிரி துரியத்தில் மனதை வைத்து கொண்டு ஓம் நமோ நமச்சிவாய சர்வ குபேரா வசி வசி என்ற மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாகவும் குபேர விளக்காக 6 விளக்குகள் உங்களுடைய வீட்டில் ஏற்றி நீங்கள் வழிபட வேண்டும். அப்படி 6 விளக்குகளை ஏற்றி குபேரனை நினைத்து உங்களுடைய உச்சந்தலையில் ஓம் நமோ நமச்சிவாய சர்வ குபேரா வசி 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 ஓம், ஓம் நமோ நமச்சிவாய சர்வ குபேரா வசி 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 ஓம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாகவும் நீங்கள் இங்கிருந்தபடியே உங்களுடைய தலையில் உள்ள கிரியை வளம் வருவதன் மூலமாக நிச்சயமாக பலன் பெற முடியும். இது அனைத்தும் சித்தர்கள் கண்ட நுட்பம். தயவுசெய்து பயன்படுத்துங்கள். யாருக்கு முடிகிறதோ அவர்கள் எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க முடிந்தாலும் அந்த இடத்தில் ஆரம்பியுங்கள் என்று கூறி இந்த குபேர கிரிவலத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் பெறட்டும், மகத்தான மாற்றங்களை பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நாளை வேறொரு தலைப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன்.